கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மூணாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நீங்கள் பழைய ஏற்பாடு வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஆபரகாமை தெரிந்து கொண்டு ஒரு சந்த

நீங்கள் பார்க்கலாம் என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார் என் மேல் பரந்த கொடி நேசம் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளையும் அவர் நேசிக்கிற விதங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும் அதிகாரம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்க முடியும் பிதாக்கள் மேல ஒரு அன்பு அவர்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு அன்பு தனிப்பட்ட ஒரு நபர் மேலே உள்ள அன்பு லாவற்றுக்கு மேலாக இந்த உலகத்திலே ஒரு அன்பை அவர் ஊற்றி இருக்கிறதை பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளே அப்ப பிதாமானவர் பாராட்டின அன்பு அப்படிங்குற ஒரு தலைப்புல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைபடுவாராக முதலில் நான் ஒரு காரியம் என்ன அப்படின்னா என்னை நேசிக்க வைக்கிற ஒரு அன்பு இந்த பிதாமானவர் பாராட்டின அன்பு என்ன என்ன பண்ண வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் அவரை நேசிக்கும்படி அப்ப முதல் காரியமாக என்னை நேசிக்க வைத்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்ல முடியும் என் அருமையான

இருபத்தேழு சொல்லும் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு ஒரே ஒரு மரத்தின் கனிய மாத்திர நீங்க புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அதையும் மீறி புசித்து பாவம் செய்து விடுவார்கள் இதுதான் முதல் முதல்ல தேவன் ஏற்படுத்தின ஒரு மனித ஜாதி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த ஒரு காரியம் இது தேவனுடைய பார்வையில ஒரு பெரிய பாவம் அப்ப ஒரு மனிதனினாலே ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த உலகத்திலே உண்டாக்க வேண்டும் என்கிற தேவ திட்டத்திலே ஒரு கரை வந்தது அப்ப பாவம் மனிதனுக்குள்ளார புகுந்து அது உலகத்துக்குள்ளும் பிரவேசித்தது என்று சொல்லி ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் அப்ப ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் ஒரு பாவ சந்ததியிலிருந்து பிறக்கப்படுவதனாலே பாவியாகவே பிறக்கிறான் பாவியாகவே பிறக்கிறான் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் ஒரு பாவ சந்ததியினுடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறதே வேதம் சொல்லுகிறது ரோமர் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் மரணித்து அவங்க நித்திய நரகம் என்கிற ஒரு தண்டனை வேதம் அப்படி சொல்லுகிறது பிறந்த மனிதனுக்கு தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருந்தான் தேவன் தன்னிடத்துல என்ன எதிர்பார்க்குங்கிறதே தெரியாத ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்தான் அதுதான் வேதம் சொல்லுகிறது ரோமன்ஸ் மூணு பதினொன்னு சொல்லுகிறது உணர்வுள்ளவன் அவனும் இல்லை தேவனை தேடுகிறவன் ஒருவனும் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளே அப்ப இன்னைக்கு மனித குலங்களுக்கு மனித ஜாதிகளுக்கு தேவை தே நீட சேவியர் என் அருமையான பிள்ளைகளே அவர்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை அவர்களுக்கு ஒரு மருத்துவர் அல்ல அவர்களை ரட்சிக்கிற ஒரு தேவன் தேவை என் அருமையான பிள்ளைகளே இதுலதான் பிதாவானவர் ஒரு பெரிய அன்பை பாராட்டி இருக்கிறார் பிதாவானவர் பாராட்டின் அன்பு யாருக்கு பாராட்டி இருக்கிறார் என்றால் பாவ சந்ததியிலே சந்ததி 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 ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பாவத்தில் ஊறி போற ஒரு பெரிய மனித ஜாதிக்கு தேவன் தனது அன்பை பாராட்டி விளங்கப்படுகிறார் அல்லோயா என் அருமையான பிள்ளைகளே அவர் எப்படி நேசிக்கிறார் என்றால் என்னையும் உங்களையும் வேதம் சொல்லுகிறது அவர் அன்பாகவே இருக்கிறதுனாலே அவருடைய ஸ்வாவமே அன்பாக இருக்கிறதுனாலே அவர் என்னை நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என் அருமையான பிள்ளைகளே இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரட்சகர் தேவை அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினாரா யோவான் மூணு பதினாறு சொல்லுது தேவன் தன்னுடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா அப்ப ஆண்டவர் என் மேல அன்பு வைத்திருக்கிறாரே தனிப்பட்ட விதத்தில் உலகத்திலே ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஆண்டவராக ஒரே பிரான குமாரிய கிறிஸ்துவை அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அன்பு கூர்ந்ததாக சொல்லுகிறது என்னுடைய நிலைமை என்ன

உவமையை ஒரு கதையாக சொல்லுகிறதையும் நீங்களும் பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை அப்ப என்ன இந்த ஆடுகளுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ் ஐம்பத்தி மூணு ஆறு சொல்லுகிறது நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திருந்தோம் அப்படின்னு சொல்லுது எப்படியா ஆடுகளுடைய நேச்சர் என்ன தே ஹாவ் அ டெண்டன்சி டு நான் சொல்லுகிறது செம்மறி ஆடு என் அருமையான பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபத்தி சொல்லுது நான் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பினேன் உமது அடியேனை தேடுவீராக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப ஆடுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அது வழி தப்பி போறக்கூடிய சுபாவம் உடையது அது வழி தப்பி போனிச்சுன்னா அதுக்கு வழி தப்பி போனேங்கிற ஒரு அறிவு கூட ஒரு காலத்துல வரும் ஆனா அதற்கு திரும்பி வரக்கூடிய தன்மை இல்லை ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா அதுவாக அது வர முடியாது அதுவாக அது தன்னுடைய திரும்பியான இருப்பிடத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை என் அருமையான பிள்ளைகளே ஆடுகளுடைய சுபாவம் எப்படி அப்படின்னா மற்ற ஆடெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதே மாதிரி செய்யுமா அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆட்டு தொழுவத்திலிருந்து ஆட்டை வெளியோடும் போது சும்மா இடையில ஒரு கயிறை கட்டி விட்டீங்க அப்படின்னா மொதல் ஆடு அதை பார்த்துட்டு தாண்டுமா ரெண்டாவது ஆடு அதை பார்த்து தாண்டும் நீங்கள் திரும்பி கயிறை எடுத்துட்டீங்கன்னா மீதி உள்ள ஆடெல்லாம் என்ன பண்ணுமா அங்கே ஒரு கயிறு இருக்கிறதாவே

இருக்கிறத விட்டுட்டு அவன் காணாமல் போன ஆட்டை தேடி போகிறதை நீங்களும் பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளே ஒருவேளை இன்னைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவம் இல்லாம இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு காலையில அன்பாக சொல்ல முடியும் என் கர்த்தராயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை ரட்சிக்கும்படியாக உங்கள் பாவ சந்ததியில் உங்களை பிரித்து எடுக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு முக்கியம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் காணாமல் போன ஆடை திரும்ப தொழுவத்தில் சேர்ப்பது என் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார் சொல்லலாமா என்ன சொல்லுகிறது யோவான் பத்து சொல்லுகிறது நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என் அருமையான

அலேடியா சொல்லலாமா ஏனென்றால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சுவாசம் முற்றப்பட்டிருக்கிறது உனக்காக அவருடைய ரத்தம் சுந்தப்பட்டிருக்கிறது என் அருமையான தேவ ஜனம் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேசுறாரு நீங்கள் விலகி ஓட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களுக்காக ரத்தம் சுந்த இருக்கிறார் இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்கிறீங்க ஆண்டவர் உங்களை ரசிக்க விரும்புகிறார் அவருடைய அன்பு எப்படி என்ன ரசிக்க விரும்புகிறார் பாருங்க நான் வேதம் சொல்லுகிறது நான் என்ன இருக்கிறேன் தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை உணர்வற்ற ஒரு வாழ்க்கை பாவ சந்ததியிலே பிறந்து பாவத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை ஐ உட் லாஸ்ட் த இமேஜ் ஆஃப் காட்லினஸ் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் அல்லேலூயா ஒருவன் பாவம் செய்தா அதிலேருந்து வந்த சந்ததி எல்லாமே பாவ சந்ததி ஆயிருச்சு அப்ப ரோமர் மூணு இருபத்தி மூணு சொல்லுது ஆல் ஹாவ் சின்ட் அண்ட் லாஸ்ட் த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட அந்த ரூபம் அந்த சாயலை நான் இழந்து போய்விட்டேன் அந்த ஒரு தேவ சாயலை நான் இழந்து இருக்கிறேன் என் அருமையான பிள்ளைகளை இப்படி ஒரு அவல நிலையிலே இருந்த மனுஷனை தேடி வந்திருக்கிறார் இது பெரிய அன்புள்ளையா யார் என்னை கொட்டி வருவா என் அருமையான பிள்ளைகளே ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் எனக்கு ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள்கிட்ட செய்த நீங்கள் சாட்சியை கேட்டு பாருங்கள் நீங்கள் ரசிக்கப்படாத இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சில

அன்றியும் நாம் பலனற்றவனாய் இருக்கும் போதை குறித்த காலத்தில் கிருஷ்ண மறித்தார் ஐ to என்னாலே என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை மற்ற எந்த மனிதராலும் என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை அந்த மாதிரி பலவீனமாய் நான் இருந்த காலத்திலே கர்த்தர் எனக்காக மறித்தார் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க என் அருமையான பிள்ளைகளே அடுத்து நான் பாவ சந்ததியிலே பிறந்து சின்புல் நேச்சர் நான் பாவியாகவே இருந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கையே பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்பயாவது நான் நன்மை எல்லாம் செய்யறேன் எப்படி

நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பெண் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே எப்படி இருந்திருக்கிறேன் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் தேவனுக்கு விரோதமான ஒரு பகையோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஹா லூயா அப்போ த வே ஐ லிவ் மை லைஃப் இட் வாஸ் ஷோயிங் தட் ஐ வாஸ் அன் ஏனிமி டு காட் ஹே லுயா பகை அவரு சொல்றதுக்கும் அவர் வாழ நினைக்கிறதுக்கும் விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என் அருமையான பிள்ளைகளே ஆனால் தேவன் எனக்கு பாராட்டின் அன்பு என்ன தெரியுமா செய்ததாக எபேஷியர் ரெண்டு ஐந்து சொல்லுகிறது அக்கிரமங்கால நாளே மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவ கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கரங்களை தட்டி ஒரு விசை என் அருமையான பிள்ளைகளே இந்த அன்பு நான் தப்பி போன ஆடை போல இருந்தேன் வழி தெரியாமல் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதை அறிந்து அதை சரி பண்ணக்கூடிய ஆசை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய உதவி இல்லாதவனாய் பலன் இல்லாதவனாய் இருந்தேன் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இரட்சகராய் வந்தார் என்னுடைய சுபாவமே பாவ இருந்ததுனாலே தேவ கோபாக்கினியை பெற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய காரியங்களுக்காக கர்த்தராயே இயேசு கிறிஸ்து குறித்த காலத்திலே மறித்தார் என் பாவங்களை நீக்கும்படி தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாய் நான் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் தேவ கோபத்திலே வாழ்ந்தாலும் தேவனுக்கு பகைங்கனான ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்தேன் எனக்காக கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாரு என் அருமையான பிள்ளைகளை தான் ஒன்று யோவான் மூணு ஒன்று சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் பாராட்டின பெரிய அன்பை

குறித்த ஒரு அற்புதமான இடம் அலலையா சொல்லலாமா அப்ப பிகோல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இது உலகத்திலே ஒரு அதிசயமான காரியம் ஒரு அற்புதமான காரியம் ஒரு மகத்துவமான காரியம் இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்திலே வேற யாரு செய்ய முடியும் என்னை படைத்த தேவன் அல்லா அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் பாராட்டின பெரிய அன்பு அப்படின்னு சொல்லுது பாராட்டின அன்பை பாருங்கள் அல்லா என் அருமையான பிள்ளைகளே பிகோல் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ரச்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தியிருக்கிறார் இருக்கிறார் அதை விசுவாசிங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவீர்கள் ரச்சிக்கப்பட்ட ஜனங்களா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கண்ணீரோடு நன்றி செலுத்துவராய் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஹா லூயா என் அருமையான பிள்ளைகளை ஏ இது பாராட்டின பெரிய அன்புன்னு சொல்றேன் தெரியுமா என் பிதாவாகிய தேவன்

அதனால அதனாலதான் சொல்றோம் இயேசுவே என் ஆத்தும நேசர் ஒரு அலையா சொல்லலாமா ம நேசரவர் என் அருமையான பிள்ளைகளே நீங்கள் அதை பார்க்க வேண்டும் எபேசியர் ரெண்டு நாலு சொல்லுகிறது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு அப்பா என்னது அபண்டன்ஸ் லவ் சொல்லுகிறது ஓவர் ஃபுளோவிங் லவ் அதனால தான் இது கிரேட் லவ் அப்படின்னு சொல்றோம் எபேசியர் ரெண்டு ஐந்து சொல்லுகிறது அக்கிரமங்களிலே மறித்த இருந்தை கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டோம் என் அருமையான பிள்ளைகளே நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ள வேண்டும்

நேசித்தார் இந்த அன்பு பாராட்டின அன்பு பெரிய அன்பு என் அருமையான பிள்ளைகளே இந்த அன்பை விட உலகத்திலே நீ பெரிய அன்பை எங்கும் பார்க்க முடியாது என் தேவ பிள்ளையை ஞாபகம் வைத்துக்கொள் எல்லாவற்றிற்கு மேலாக அவர் உன்னை குமாரனும் குமாரத்தையும் சொல்லி அழைக்கிறதை பார்க்க முடியும் லூயா இது உண்மை என் அருமையான பிள்ளைகளே இதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் நானும் இதை நாம் சம்பாதித்து கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள முடியும் லூயா விசுவாசிங்கே ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தத்தில் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பா ஏன் என்ன அன்பு குறை வைத்த அன்புன்னு சொன்னேன் நான் நிறைய தடவை என்னுடைய அன்பான மனைவி சொல்லப்பட்டது கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது அவங்களுடைய தாய் தாப்பினுடைய அன்பு அவங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆம்பளைங்க நம்மளுக்கும் அநேக மேலே விஷயங்கள் அது நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம அனுபவிப்போம் ஒரு சில நேரங்களில் அப்ப என் பிள்ளையை நான் கையில் எடுத்து கொஞ்சும் போது நான் பிதாவாகிய ஒரு அன்பை என் பிள்ளைக்கு காமிக்கிறேன் எங்க அப்பாவுடைய அன்பு எனக்கு புரியுது எங்க அம்மாவுடைய அன்பு எனக்கு புரியுது ஆனால் அந்த சராசரிகளையும் படைத்தவர் உன்னை நீ எண்ணி முடியாத அளவு கிரகிக்க முடியாத அளவுக்கு உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ரசிக்கப்படலான ஆண்டவர் நாமத்தை சொல்லி உங்கள் பாவ அறிக்கையை சொல்லி ரச்சிக்கப்படுங்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு நன்றி சொல்லி துதித்து வாழுங்கள் அல்லெல்லோ ஏன் சொல்லலாமா அதனால தான் நான் சொன்னேன் ஒன்று யோவான் நாலு பத்தொம்போதில் சொன்னபடியே அவர் முந்திய என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அன்பு கூறுகிறோம் அழலுயா இந்த அன்பு பெரிய அன்பு என்ன பண்ணிருச்சு என்ன அவரை நேசிக்க வச்சிருச்சு அழலுயா சொல்லலாமா இரண்டாவதாக என்னை கொண்ட அன்பு என்னை கொண்ட அன்பு என் அருமையான பிள்ளைகளே ரோமர் ஐந்தாவது ஒரு அதாவது ஜெரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூணாவது வசனம் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூணிய வாக்கியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என் அருமையான பிள்ளைகளே என் தேவன் அநாதி ஸ்நேகத்தால் தன்னுடைய ஜனங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார் ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் மிகுந்த இரக்கத்தினால நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு என்னை இழுத்துக் கொண்ட ஒரு அன்பு எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இதே லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தை பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனத்தை குறித்து வைத்து வீட்டில் போய் படிங்கல் ஒரு மனிதர் இருந்தார் ஒரு தகப்பன் இருந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனா இளையவன் ஒரு நாள் வந்து அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் அந்த சொத்தை பிரித்து கொண்டாரு கொஞ்ச நாள் அவன் சொத்தெல்லாம் நல்லா சேர்த்து கொண்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா சொல்லு லுக்கா பதினைந்து பதிமூணு நீங்கள் வாசித்தால் அவன் தூர தேசத்திற்கு பயணமானான் என்ன அருமையான பிள்ளைகளை பிதாவினுடைய அன்பு அவருடைய பிள்ளையாக என்னை அவரோடு வைத்திருக்கிறது ஐக்கியத்தில் சில நேரங்களில் பார்க்க கூடாததை பார்த்து ஈர்க்கப்படக்கூடாததன் மேலே ஒரு ஈர்ப்பை வைத்து இச்சைகளினாலே நான் இழுப்புண்டு போகிறேன் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுகிறோம் தேவ இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த இளைய மகனுக்கு வந்தது

வழியிலே போனாலும் அது துன்மார்க்கத்தின் ஜீவியம் தெரிந்து கொள் என் அருமையான பிள்ளைகளே அவன் அப்படிதான் சொல்றது என்ன பண்ணாதான் கொஞ்ச நாள் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் அப்படின்னு சொல்லுகிறது அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல குறைவுபட தொடங்கினான் என்று வேதத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த தூர தேசத்திலே இடத்திலே அடைக்கலமானான் இன் டு கண்ட்ரி என் அருமையான பிள்ளைகளவர் பாராட்டின அன்பு உங்களுக்காக செலுத்தப்பட்ட விலை பெற்றது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பாராட்டின ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி காட்சியை நீ ரசித்து ருசித்து அனுபவித்து நன்றி செலுத்தி கண்ணீரோடு நீ அதை தியானிக்கிற நாட்கள் வருவதாக சொல்ல முடியுமா அப்படி இருக்கும் போதுதான் நம்ம தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை வாழ்

தண்ணி தின்கிற தவிட கூட கிடைக்காது ஒருவேளை சாப்பாடு சார் ஒரு வாய் சாப்பாடு அவனுக்கு கிடைக்கல ஞாபகம் வைத்துக் கொள் ஒருவேளை சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது ஒரு உருண்ட சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல என்ன கிடைக்கல பண்ணி பிக் ஃபுட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிறதை பார்த்தோம் சில நேரங்களிலே இன்னைக்கு காலையில் அந்த தேவ செய்தியை கோட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமா இருக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன் ஓ வாட் கைண்ட் ஆஃப் மிசரி யூ ஆர் லிவிங் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே

அவன் உணர்கிறான் புத்தி தெளிந்து அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது அவன் அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவன் ஒரு சில அறிக்கை பண்ண வேண்டும் என்று தீர்மானத்தோடு அருமையான அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனை துன்மார்க்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் கேட்டுக்கொள்ளுங்க ஏன் அவங்களுக்கு ஜெபிக்கவே முடியல தேவ பிரசனத்திலே வரல அப்படின்னா உன்னால முடியல முதலில் நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் உன்னை நேசிக்கிறவர் இன்னும் உயிரோடே இருக்கிறார் அவருடைய காரணியம் முன்னே இழுத்துக்கொள்ள அவர் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என் அருமையான அநாதி ஸ்னேகம் என் அன்பு பிள்ளையே சகோதரே சகோதரியே அவருடைய அநாதி ஸ்னேகம் மறையவே மறையாது அவருடைய ஸ்னேகத்தை எந்த வெள்ளங்களும் அணைத்து போட முடியாது என் அருமையான பிள்ளைகளே அவர் உங்களை என்னையும் அவ்வளவு அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் உணர முடியும் அல்லுயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிற அர்த்தர் எந்த ஜீவியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா இந்த உதாரி மகன் ஒரு முடிவெடுத்தான் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க அவனுடைய நிலைமை இதை விட மோசமாக வேற ஒரு தாட்டு வரவே முடியாது நல்ல தாட்டு என்ன தாட்டு வேலைக்காரன் தான் அந்த வீட்டில் ஒரு கடையானமே அவன் சொல்கிறான் அப்பா வீடு அப்பா

அல்லே லூயா அவருடைய சொத்து பத்தி எல்லாம் உனக்குதான் தான் அல்லேலூயா சொல்லலாமா தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்தரும் ஆமே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இவ் ஆய் வாஸ் அ சில்ரன் ஆஃப் காட் ஐ அம் பிகம் த ஹிங்கரிட்டன் ஸ்டூர்ட்ஸ் காட்ஸ் கிங்டம் அல்ல லூய்யா அதை அவர் மறுக்கவே இல்லை நாதி சிநேகத்தால் உங்களை சநேகிக்கிறாரு இந்த குமாரே அந்த உதாரி மகன் தூரமா வர்றான் வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க பார்க்குறாங்க என்னன்னே தெரியல இந்த பய நடந்து வர ஆரம்பிக்கிறான் என் அருமையான பிள்ளைகளே என்ன பண்ணுறான் யாருக்குமே அவன் அடையாளம் தெரியல நடந்து வந்து கொண்டே இருக்கிறான் ஒரு ஆளுமே கண்டுபிடிக்கும்ல ஆனால் அப்பா என்ன பண்றாரான் வேதம் சொல்லுகிறது நீ அந்த அதிகாரம் முழுக்க படிச்சுனா தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு கரைங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அவன் தூரமாக தான் வர்றானா அவனுக்கு தெரியும்

இதோ நான் அவனை நேசிப்பேன் என்பதை அறிந்து வருகிறான் சொல்லலாமா புரிஞ்சு வச்சிருந்தாங்க சொன்ன அப்பா அன்பானவர் ஒரு சொல்லலாமா இன்னைக்கு உலக தகப்பன் அப்படி இருக்கும்போது உங்களை என்னையும் படைத்த தகப்பன் இதோ அநாதி சிநேகத்தால் உன்னை இழுத்துக்கொள்ள காத்திருக்கிறார் உற்றாத இன்னைக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஏன் தெரியுமா ஓடுறாரு நம்ம ஐயா ஓடுறாரு தகப்பன் ஓடுறாரு ஒரு வசனம் சொல்லுகிறது டியூட்ரானமி இருபத்தோராவது அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து நான் படிக்கிறேன் இருபத்தோராவது வசனம் வரைக்கும் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விட வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தினிக்காரனும் குடியானவனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்கள் அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து அவன் மேல் கல்லறிய கடவர்கள் இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விளக்கி போட வேண்டும் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் கர்த்தர் தோறாவில் எழுதின ஒரு வசனம் ஏன் தெரியுமா தாப்பன் ஐயோ இந்த வசனத்தின்படி எங்க தன்னுடைய புள்ளையை யாராவது அடையாளம் கொண்டு யாராவது அடையாளம் என்று கல்லறிந்து கொன்றிடக்கூடாது என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி இந்த ஊர் ஜனம் என்னுடைய கிராமத்து ஜனம் கொன்ற கூடாது சொல்லி இந்த அப்பா ஓடி போய் முதலில் அவனை பாதுகாக்கிறது என்ன தெரியுமா ரஷ்ஷிப்பின் தலை சீராவை எப்படி பாதுகாக்கிறது தெரியுமா அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க அநேக பேர் துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறீங்க நான் இன்னைக்கு உனக்கு அன்பா சொல்லுகிறேன் நீ ரிச்சிப்பை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி நீ முடிவு புரியும் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி உன் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராக எஸ் கிருஷ்ணவின் நாமத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார் நீ ஓடிவா உன் வாழ்க்கை முன்பை விட சீராயிருக்கும் அல்லேலூயா சொல்லலாமா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதை பா கழுத்தை கண்டுகொண்டு சட்டத்தின்படி எங்கே தன்னுடைய பிள்ளையை பழி கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லி தன் உயிரை பணையம் வைத்து தன் உயிரை வைத்து அந்த பணைய ஓடி போய் வீட்டுக்கு வரட்டும் காத்திருக்கல உன் உயிர் அவ்வளவு முக்கியம் உன்னுடைய இரட்சிப்பு ஒருவேளை நீ அக்னாலஜ் பண்ணாம இருக்கலாம் காட் இஸ் அக்னாலஜிங் தட் ஹி ஹாஸ் சேவ்ட் யூ ஒரு இலையிலையா சொல்லலாமா மனம் வா என் அன்பு பிள்ளையே கர்த்தர் உன்னை இரட்சித்து திரும்பவும் உன்னை சீர்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஹலலூயா என்னை இழுத்துக் கொள்ளுகிற ஒரு அன்பு அவரிடத்தில் இருக்கிறது நீ அவருடைய பிள்ளை எங்க போயிருந்தாலும் நீ அவருடைய பிள்ளை அல்ல லுயா ஒருவேளை எந்த இடத்துல உட்கார கூடாது உட்கார் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா நிக்க கூடாத இடத்துல நின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லை நீங்க நடக்கக்கூடாத வழியில நடந்து கொண்டு இருக்கிறீர்களா உன்னக்கா உனக்கு அப்பா வீட்டுக்கு வந்துரு அல்ல லூயா அப்பா பிரசன்னத்துக்கு வந்துரு அவர் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்திருக்கிறார் அவருடைய காரணியம் உன்னை எழுத்துக்கொள்ளும் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா அல்ல லூயா ஹலலூயா என்ன சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணு சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் லூயா ஃபாதர் அக்செப்டட் அண்ட் அக்னாலஜி ஹிஸ் சன் லூயா பிதாவாய தேவனும் உன்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார் லூயா அவருடைய பிரசனத்துக்குள் உடையாந்திரி என் அருமையான பிள்ளைகளே மூன்றாவதாக என்னை துதிக்க வைத்த ஒரு அன்பு அல்ல அல்லா சொல்லலாமா எல்லாரும் என்னை துதிக்க வைத்த அன்பு எப்படி சார் துதிக்க வைக்குது என்ன ஒரு அன்புனா அவர் என்னை விசாரிக்கிற ஒரு அன்பிலே என்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தும் போது நான் என் வாழ்க்கையை துதிக்கும்படியாகவும் செய்கிறார் ஆமீன் சொல்லலாமா அருமையான ஒரு வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டுல ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்த இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் திக்கற்று உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என் அருமையான பிள்ளைகளை நாதியற்ற ஒரு வாழ்க்கை யாருமே உங்களை கண்டிக்காத ஒரு வாழ்க்கை ஒரு சிறுமையான ஒரு வாழ்க்கை நான் தேவனுடைய பிள்ளை தான் என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் என் நான் பாராட்டின அன்பு உன்னை விசாரிக்கிற அன்பு அல்ல உன்னை யாரும் விசாரிக்கலன்னு நீ நினைக்காத என் அன்பு பிள்ளையே நான் உன்னை கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் மேலே என் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கேன் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலே நீ என் தேசம் என் கண் மேலும் என் கண் மேல் எப்பொழுதும் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உன்னை விசாரிக்கும் சரியான சமயத்தில் விசாரிப்பார் என் அருமையான பிள்ளைகளை

லாபானுடைய குமாரத்திகளிலே லேயாலும் ராக்கேலும் ரெண்டு குமாரத்திகள் யாக்கோப்புக்கு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள் ஒரு வாரம் பிந்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க லேயாலே ஒரு வாரம் பிந்தி ராக்கேலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஜெனசிஸ் அதிகாரம் இருபத்தி அதிகாரத்திலே அதிகாரத்திலே முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் அதிலிருந்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் இந்த யாக்கோப்புக்கு ராக்கேலு தான் ரொம்ப பிடிக்குது ஆனா மொதோ பொண்டாட்டி யாரு அப்படின்னு சொன்னா? மனைவி யாரு அப்படின்னு சொன்னா? லேயால் லேயால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கோழைத்தனமான ஒரு கோழைத்தனமான ஒரு மனம் உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தான் நினைத்தது போல நடக்காததுனாலே அவள் ஒரு களைத்து போன இழைப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு வாழ்க்கை இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க என் அருமையான பிள்ளைகளை இவளுக்கு கல்யாணம் நடக்குது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கணவன் தன்னை நேசிக்கவே இல்லை அதனுடைய கணவன் யாகோப் இருக்கிறான்னு ஏத்தனை நேசிக்கவே இல்லை ஒரு வாரம் தான் கல்யாணம் ஆச்சு இன்னொரு ஒரு வாரத்துல தன்னுடைய தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வேதம் சொல்லுகிறது யாகோப்பு லேயாலை பார்க்கிலும் ராக்கேலை அதிகமாய் நேசித்தான் இப்படி தானே போட்டிருக்குது ஆனா ஹீப்ரூ வெர்ஷன்ல எப்படித்தனமா போட்டிருக்குது லேயாலை வெறுத்து அவளை நேசித்தான் ரா நேசித்தான் வெறுத்துன்னு போட்டிருக்குது விருத்தாசாரமே

அல்லாவுட என்னை யாருமே நேசிக்கவில்லை என்று அவள் நினைத்தவள் இப்பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறாள் என்னை படைத்தவர் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அலல்லுயா பீயிங் லவ்டு ஃப்ரம் லவ் ஆஃப் காட் அலல்லுயா ஷீ இஸ் கெட்டிங் த லவ் ஆஃப் காட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன்னை கர்த்தர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் அலல்லுயா உன்னுடைய உறவுகள் தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ யாரும் உங்களை நேசிக்காம எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா உன்னை ஒன்னு மறந்து போவாதே யார் உன்னை நேசிக்க வேண்டுமோ அவர் விசாரிக்கும்படியாக முதல் குழந்தையை தர்றாரு ரூபன் என்னுடைய சிறுமையை என்னுடைய வெட்கத்தை என் தேவன் என்னை நேசித்து கண்டார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிடுகிறான் இப்போ தெரிஞ்சிருச்சு அவள் வாழ்க்கையில் ஒரு கட்டம் அவர் பாராட்டுக்கிற அன்பு என்னை நேசிக்கிதுங்கிறத ஒரு நேசம் அப்போ அப்பா நான் வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு எல்லா அப்பா அப்பா நேசிக்காம இருக்கலாம் கட்டின புருஷன் நேசிக்காம இருக்கலாம் சொந்த பந்த நேசிக்காம இருக்கலாம் நோ 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 ஐ ஆம் கிரியேட்டட் ஃபார் அ கிரேட் பர்பஸ் இன் காட்ஸ் கிங்டம் காட் ஸ்டில் லவ்ஸ் மீ ஹல்ல லூயா ஹீ கேர்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவளுடைய எண்ணம் இப்படி இன்னும் எப்படி இருக்குது

மகிமையை பார்த்து என் புருஷன் என்னை நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டால் முப்பத்தி மூணு மறுபடியும் அவள் கர்ப்பவதி அவர் குமாரனை பற்றி நான் அற்பமா எண்ணப்பட்டதை கருத்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று

ஏழாலே நீ எனது சாயல் அல்லூயா நீ என் பார்வையில் ரூபவதி ஒரு அலைய சொல்ல முடியுமா ஆண்டவர் சொல்றாரு என் கேட்டருளினார் அப்பா என்னை யாருமே நேசிக்கிற போது நீர் நேசித்ததை காண்பித்தீர் நான் சொல்றதை யாருமே கேட்கல என் கணவன் கேட்கல அம்மா அப்பா கேட்கல பிள்ளைங்க கேட்கல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கேட்க வேண்டியவர் கேட்டுக்கொண்டு பதில் தருகிறவராக அலலுயா சொல்லலாமா கேட்கிறவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் மறந்து போவாதீர்கள் அடுத்து அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது ஓ ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அப்ப இன்னையிலேந்து என்னுடைய துக்கம் மாறும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் மாறும் கணவனுடைய ஆசைய மேல திரும்பும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுவும் திரும்பவில்லை ஹால லூயா இதுலேந்து அவன் ஒட்டி உறவாடுகிறானே அது போல என்னோடு ஒரே மாமுசமா என்னுடைய கணவன் இருப்பான் ஈ வில் பி அட்டாச்சிங் டு மீ அப்படின்னு சொல்லி ஒரு லாங்கிங் ஹார்ட் ஒரு ஏக்கம் அன்புக்காக கணவனோடு அந்த குடும்ப உறவில்

இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களோட அட்டாச்மெண்ட் கணவன் அட்டாச் ஆகணுமா மனைவி அட்டாச் ஆகணுமா அம்மா அப்பா ஆகணுமா பிள்ளையோட ஆகணுமா முதல்ல நீங்க கருத்தரோட அட்டாச் ஆகுங்க இதுதான் வேதம் சொல்லுது நம்பர்ஸ் பதினெட்டு இருபது அதுதான் சொல்லுது நீ என்னுடைய பங்கு நீ என்னுடைய பங்கு இஸ்ரவேலே லேவியே ஆசாரிய கோத்திரமே நீ என்னுடைய பங்கு உன் போர்ஷன் நிரந்தர போர்ஷன் உன் கணவன் கிடையாது உன் மனைவி கிடையாது ஓ சந்ததி கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லுகிறார் இன்னைக்கு நீ அதை புரிந்து வாழ வேண்டும் அல்ல லூயா அல்ல நீ இதை புரிஞ்சு வாழ ஒட்டாதவெல்லாம் ஒட்டுவோம் ஒட்டாதவர்களும் ஒட்டுவார்கள் உன்னோடு ஏன் தெரியுமா நீ தேவனோடு இணைக்கப்பட்டதுனாலே நாலாவதாக ஒரு காரியம் நவ் ஷீஸ் கமிட்டட் சொல்லலாமா பார்த்தா யார் என்ன நேசிக்கல கருத்தர் நேசிச்சாரு யாருமே நான் சொல்றதை கேட்கல நீ வாய மாடு உன்னோட எங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க கருத்தர் கேட்டு எனக்கு பதில் சொருகிறார் ஐயோ நான் இணைந்து வாழ வேண்டும் குடும்ப உரைவில் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா சொல்றாரு நான் உன்னோட இணைந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் நீ என்னோடு கொள் என்று சொல்கிறார் பேர்பட்ட கர்த்தரை அவள் உறுதியாக பிடிக்க ஆரம்பித்தாள் நான்காவதாக வேத வசனம் சொல்லுகிறது மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பற்றி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் கரங்களை திட்டின என்று சொல்லுத்தலாமா எப்படி தேவ உறவிலே தன்னை நிலைத்து நிற்க யார் எந்த மனுஷன் மனுஷி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை

மகனே மகளே நான் உன்னை அங்காய்ப்பை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு வாசம் பண்ண எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய அன்பு பெரிய அன்பு நீ தேவ உறவிலே உன்னை உறுதியாய் பற்றிக் கொள்ளலே லோயா கணவன் ஒட்டுவாங்க மனைவி ஒட்டுவாங்க மாமனார் ஒட்டுவாங்க மாமியார் ஒட்டுவாங்க பிள்ளைகள் ஒட்டும் எல்லாம் ஒன்னோ ஒட்டும் வலியா சொல்லலாமா நீ தேவனோடு ஒட்டுனாதான் இதெல்லாம் ஒட்டும் ஒரு சொல்லலாமா அவர் பாராட்டுகிற அன்பு என் அருமையான பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த காலை வேளையில் கடைசியாக வெளிப்படுத்தின ஒரு அன்பு எனக்கு வெளிக்கொண்டு வருகிற ஒரு அன்பு ஒன்னு குறுந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து சொல்லுகிறது இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயுத்தம் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியலை வெளிப்படுத்தி அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் கரங்களை தட்டு நின்று செலுத்தலாமா உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இந்த உலக ஓட்டத்திலே நீ அடைந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டு பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற இருக்கிற ஆசிர்வாதங்கள்

ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் உண்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவராய் இருக்கிற அவருக்கு பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபேஷியர் மூணு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு நீங்கள் படுத்திங்கன்னா இதை தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளைய உங்களுக்கு அன்பு பாராட்டுகிறார் இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது உங்களுடைய நாமம் என்னுடைய நாமம் பிதாவினுடைய பிள்ளைகளாக இருப்பதுனாலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா அவர் பாராட்டின அன்பு ஹல்லே லூயா என் அருமையான பிள்ளைகள அப்பா ஒருவேளை ப்ரொமோஷன் காரியம் காண்டி ஒன்னால் ரெட்டடிப்பு பண்ணி கொண்டு

பதினெட்டாவது வசனம் நீ தேவனுடைய பிள்ளை அவர் பாராட்டுகிற அன்பு இருக்கிறதுனாலே எந்த சத்ருவின் சதி திட்டங்களோ எந்த பாதாளத்தின் சதி திட்டங்களோ வாசல்களோ உன்னையோ என்னையோ மேற்கொள்ளுவது இல்லை

தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீ பரலோகத்துக்கு பிரவேசிக்கும்படியான அவர் ஒரு பெரிய அன்பை பாராட்டி வைத்திருக்கிறார் அல்லூயா சில பேர் சில வீட்டில் கூட நம்மளை விடமாட்டாங்க சில நல்ல தெரிஞ்சவங்க வீட்டில் கூட நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா ஒரு பார்வை பார்க்குறான் என்ன சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்பா நான் நினைக்காத நேரத்தில் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் வேறு அழைச்சா சொல்லலாமா எங்கே அவருடைய வீட்டுக்கு வா மகனே மகளே என்று சொல்லி அவர் பாராட்டுகிற அன்பு சார் யார் வீட்டிலையாவது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கால் வச்சிட முடியுமா ஒரு பெரிய ஆஃபீஸர் வீட்டில் கால வைப்பீங்களா அந்த சராசிரங்களை படைத்த தெய்வம் எனக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்துவத்தில் அப்பாவுடைய ராஜ்யத்தில் நான் பங்குள்ளவனாகும்படி நிரந்தர பங்குள்ளவனாகும்படி நித்திய பங்கை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை அதில் பிரவேசிக்கிறார் கரங்களை தட்டி ஒரு விஷயை நன்றி செலுத்தலாமா ஹால லூயா ரெவலேஷன் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்மை பா நம்முடைய பாபங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றொன்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அவர் பாராட்டின அன்பு என்னை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆய் உருவாக்கியிருக்கிறது கரங்களை தட்டி இன்னொரு விஷயம் நன்றி செலுத்தலாமாம் என்னை நேசிக்க வைத்த அன்பு நான் உலகத்தில் இழுப்புண்டு போனாலும் அவருடைய காரியனுத்தினாலே இழுத்து அன்பு நான் மற்றவர்களாய் அற்பமாய் ஒதுக்கப்பட்டு நேசிக்கப்படாத வாழ்க்கையாய் இருந்தாலும் என்னை அவர் என்ன 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 விசாரித்து என்னை நேசிக்கிற ஒரு அன்பை நம்ம பார்த்தோம் என் அருமையான பிள்ளைகளை எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அன்பை அவர் கொடுத்தார் எனக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என் பெயரை பரலோக புஸ்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதி பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியான பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்து அதைவிட ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமான ஒரு பெரிய அன்பை பாராட்டி வைத்திருக்கிறார் ஹல்லல்லோயா என் அருமையான பிள்ளைகளை என்னை துதிக்க வைத்த அன்பு அவர் இப்பேற்பட்ட தேவன் நமக்கு அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறார் இதை ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து தியானித்து வாழுங்க நன்றி உள்ளவர்களாய் வாழுங்க உங்கள் வாழ்க்கை அவரோடு ஒட்டப்பட்டிருப்பதாக உங்கள் வாழ்க்கை நீங்களும் துதிப்பீர்கள் உங்கள் சந்ததியும் துதித்துக் கொண்டிருக்கும் ஆமேன் எல்லாரும் எழுந்து ஜபிக்கலாம் அல்ல ஹோலாபா சங்கரபா தீக்கரபோ சந்தரபோ எல்லாரும் சேர்ந்து ஒரு இரண்டு நிமிடம் நல்லா ஜபிங்க எங்கள் அன்பு தகப்பண்ணு இந்த காலை வேலை எல்லை லூயா எங்களை அன்பு கூற வைத்த அன்பு உள்ள பிதாவே பெரிய அன்பு எங்களுக்கு பாராட்ட நீங்க பாவிகளா இருக்கும் போது பராட்டு அன்புக்காய் சுந்தரம் அப்பா அப்பா நாங்கள் அங்கலாய்த்து ஆண்டவரே உலகத்திலே இழுப்புண்டு போன காலத்திலும் எங்களை காரணியத்தினால் இழுத்து கொண்ட அன்புக்காய் தோத்தரம் ஆண்டவரே நாங்கள் அன்பிற்காய் ஏங்கி தவித்து சிறுமைப்பட்டிருந்த நாட்களாய் இருந்தாலும் எங்களை ஆண்டவரே எங்களை விசாரித்து நேசிக்கிற எங்களை துதிக்க வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆசிர்வாதங்களை வெளிப்படுத்தி பரலோக ஆசிர்வாதங்களையும் வெளிப்படுத்தி எங்களுக்கு அன்பு பாராட்டுகிற உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ராஜாக்களாய் ஆசிரியர்களாய் தேவனுடைய

வியாதி உள்ளவர்கள் சுகமடையற்றும் இயேசுவின் நாமத்தில் பலவீனர்கள் இயேசுவின் நாமத்திலே பலனடைவார்களாக டிசேபிள்டு பீப்பிள் இயேசு பாராட்டின அன்பிலே இயேசுவின் நாமத்திலே ஏபிள் பீப்பிளாக சுக வல்லமை உ பற்றி நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த இருளின் வல்லமைகள் ஏவுதலின் ஆவிகள் பிசாசின் தந்திரங்கள் எந்த போராட்டங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே நீர் விடுவித்து உம்முடைய அன்பின் சட்டைகளுக்குள் உம்முடைய உன்னத மறைவுக்குள் முடிமறைத்து காக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் தேவைகள் என்ன என் தகப்பனே சந்தியும் லே எங்கள் கேட்டு ஆசிர்வதித்தவர் அல்லவா எங்கள் பிள்ளைகளின் எங்களாய்ப்பு கேட்கப்பட்டதற்கு ஆயுதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் பாராட்டின அன்பை நினைத்து சபையாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவும் ஒருவருமே இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை ஏனென்றால் பிதாவினுடைய அன்பு பெரிய அன்பு பாராட்டு அன்பு பெரிய அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரிய அன்பு ஆவியானவர் எங்களோடு இருந்து வாசம் பண்ணுகிற அன்பு பெரிய அன்பு இயேசுவின் நாமத்திலே ஆசிர்வதிக்கிறோம்